வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வாகன ஓட்டிகளுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு கொண்டுவரப்பட்டாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் இது கட்டாயம் அப்படின்னா தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. என்ன முக்கியமான அறிவிப்பு போல் தான் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் போகிறீங்க. உங்களுக்கு வாகன ஓட்டிகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போது ரீசெண்டாக வாகன ஓட்டிகளுக்கு அவ்வப்போது ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு மத்திய அரசு கொடுக்கப்பட்டு வராங்க. அதே போன்று இப்போது ரீசெண்டாக என்ன முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்கன்னா 56 புதிய சேவைகள் எல்லாமே நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகாமலே டைரெக்டாக ஆன்லைன் மூலயமாக திருத்தம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று பல முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகாமலே நீங்கள் வீட்டிலேருந்து செய்து கொள்ளலாம் அப்படின்னு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து தற்போது மத்திய அரசு என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டான்னா இப்போ வாகன ஓட்டிகள் பாதுகாப்பிற்காக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதாவது 2023 முதல் வாகன ஓட்டிகள் இதை கட்டாயம் பின்பற்ற வேண்டும், வாகனங்களில் கட்டாயம் இதை பொருத்த வேண்டும் சொல்லப்படுறாங்க. அது என்னன்னா விபத்துகள் நேரிடும் போது உயிரிழப்புகளை தடுக்க வாகனங்களில் காற்று பலூன்களை கட்டாயமாக பொருத்த வேண்டும் அப்படின்னும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக கார்களில் வந்து செல்லும் போது ஆக்சிடென்ட் நடக்கிறதுனால அந்த ஆக்சிடென்ட் மூலமாக பல உயிரிழப்புகள் ஏற்படுவதாக சொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி காரணத்திற்காக தற்போது காற்று பலூன்கள் கட்டாயம் பொருத்த வேண்டும், அதாவது ஏர்பேக் கட்டாயம் இருக்க வேண்டும் சொல்லப்படுறாங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் பல லட்சம் அதிகமாக கொடுத்து வாங்கினா மட்டும்தான் அந்த கார்களில் ஏர்பேக் பொருத்தப்படுவாங்க. அது வந்து சொகுசு கார்னு சொல்லப்படுவாங்க. அந்த சொகுசு காரில் மட்டும்தான் ஏர்பேக் இருக்கும். அந்த காரில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. ஆனால் மத்திய அரசு இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லப்பட்டாங்கன்னா இப்போ 2017 வந்து ஓட்டுநர் அதாவது டிரைவருக்கு கட்டாயம் காற்று பலூன்கள் இருக்க வேண்டும் சொல்லப்பட்டாங்க. அதாவது ஏர்பேக் கட்டாயம் இருக்க வேண்டும் சொல்லப்பட்டாங்க. அதனால் டிரைவருக்கு கட்டாயம் ஏர்பேக் கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று 2017 பிறகு வரக்கூடிய 2018-2019 அந்த ஆண்டுகளில் கட்டாயம் டிரைவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கட்டாயம் ஏர் பலூன்கள் இருக்க வேண்டும் சொல்லப்பட்டாங்க. அதே போன்று இப்போ வரக்கூடிய டிசம்பர் மாதம் பிறகு அதாவது 2021 டிசம்பர் மாதம் 31 கட்டாயம் இதை வந்து கடைப்பிடிக்க வேண்டும். யார் யாரெல்லாம் இந்த காரில் வந்து பொருத்தாமல் இருக்கீங்களோ கட்டாயம் பொருத்த வேண்டும் அப்படின்னா இப்போது ரீசெண்டாக சொல்லப்பட்டாங்க. அதே போன்று இப்போது ரீசெண்டாக என்ன சொல்லப்பட்டாங்கன்னா 1 பிறகு வரக்கூடிய வாகனங்களில் கட்டாயம் 4 ஏர்பேக் இருக்க வேண்டும் சொல்லப்படுறாங்க. 5 பேர் செல்லக்கூடிய வாகனங்களில் 4 ஏர்பேக் கட்டாயம் இருக்கணும். 8 பேர் செல்லக்கூடிய வாகனங்களில் 6 ஏர்பேக் கட்டாயம் இருக்கணும் சொல்லப்படுறாங்க. அதே போன்று இந்த ஏர்பேக் எவ்வளோ செலவாகும்னா 5,600 முதல் 7,000 வரைக்கும் தான் செலவாகும் அப்படின்னா தற்போது மத்திய அரசு சொல்லப்பட்டாங்க. இதன் காரணமாக 1 பிறகு வரக்கூடிய அனைத்து வாகனங்களிலும் கட்டாயம் ஏர்பேக் இருக்க வேண்டும். அப்படி ஏர்பேக் இல்லாத வாகனங்கள் தடை செய்யப்படும் நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்டாங்க. மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி தற்போது கொடுக்கப்பட்டாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.